சரி, புற்றுநோய்க்காரர்கள் என்ன உணவு சாப்பிட வேண்டும், என்ன உணவு சாப்பிடக்கூடாது? இந்த புற்றுநோய் அப்படின்னு சொன்னால் பயந்துடுறாங்க. பயம் இருக்கக்கூடாது முதல்ல. பயந்தா நோய் அதிகமாகும், பயந்தா நோய் அதிகமாகும். எண்ணம்போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள், மனம்போல் வாழ்க்கை, எண்ணம்போல் வாழ்க்கை அப்படின்னு. நாம் என்ன எண்ணத்தில் வந்து நம்ம உடம்பை வச்சுருக்கிறோமோ அந்த எண்ணத்தில் தான் நம்ம வாழ்க்கையை அமையும். புற்றுநோய்க்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயமின்றி வாழ வேண்டும். அவருடைய முதல் எதிரி உணவுன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் தாங்க. இந்த புற்றுநோய் செல்கள் இருக்குல்ல, அந்த செல்களுக்கு எண்ணெய் மிகவும் பிடித்தமான உணவு, எண்ணெய் மிகவும் பிடித்தமான. அப்போது அவங்க என்ன செய்யணும், எண்ணெயை குறைக்கணும், எண்ணெயை குறைக்கணும். வெகுவாக எண்ணெயை குறைத்து உணவுகளை சாப்பிட வேண்டும். நல்ல காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாம், சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அசைவத்தில் மீன்களை தவிர மற்றவர்களை விட்டுவிடுவது நல்லது, மற்றவர்களை விட்டுவிடுவது நல்லது. நல்ல பால் குடிக்கலாம். அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு மாத்திரை மருந்தையே கொடுத்து இருக்கிற உடம்பையும் கெடுத்து, ரேடியேஷன் கொடுத்து, கீமோதெரப்பி கொடுத்து, அவன் உடம்பு 50 கிலோ இருக்கும், அது 20 கிலோவாக மாற்றி திரும்ப 50 கிலோ வரத்துக்குள்ளே வாழ்நாளே முடிஞ்சு போயிடும். இதையெல்லாம் தாண்டி சித்த மருத்துவத்தில் புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கு மருந்துகள் இருக்கிறது, அருமையான மருந்துகளெல்லாம் இருக்கிறது, பற்பம் செந்துரங்களெல்லாம் இருக்கிறது. தமிழன் தன் அறிவியலை உணர வேண்டும், தன் அறிவியலை உணர வேண்டும். வெறும் மூலிகைகளை கொண்டே புற்றுநோய்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளெல்லாம் இருக்கிறது, அதில் தான் இந்த வில்வமும் துளசியும் அடங்குகிறது. சரி, அந்த எண்ணெயை தவிர்க்க சொல்லிட்டேன். என்ன சாப்பிட்டா நல்லது அப்படின்னா, சீத்தா பழம் நல்லது. முள் சீத்தான்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பழம்லாம் கிடைக்கிறது இல்லை. சீத்தா பழம் நல்லது. நெல்லிச்சாறு, நெல்லிக்காய், நெல்லிக்கனி, நெல்லிக்கனி இருக்கிறது. நெல்லிக்கனி ஆகச்சிறந்த ஒரு பொருள் புற்றுநோயை குணப்படுத்துவதில். கற்றாழை சாறு அருமையான ஒரு உணவு புற்றுநோயை குணப்படுத்துவதில். கற்றாழை எடுத்திங்கன்னா அது வந்துங்க கடவுள் விருட்ச மரம், கடவுள் விரு சாகா வரம் பெற்ற மரம். 10 வருஷம் மழை பெய்யலனாலும் அது மட்டும் வந்து வளர்ந்தே இருக்கிறோம். காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்து உயிர் வாழக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விருட்சம் இருக்கிறதுன்னு சொன்னால் அது சோத்துக்கத்தாழை தான். அந்த சோத்துக்கத்தாழையை சாறு பிழிந்து அதை சாப்பிடுங்கள். நெல்லிக்கனியை சாப்பிடுங்கள். சீத்தா பழத்தை சாப்பிடுங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப அருமை. வாழை தண்டு இருக்கு இல்லையா, வாழை தண்டு ரொம்ப நல்லது புற்றுநோயை குணப்படுத்துவதற்கு. வாழை தண்டு நல்லது. இப்படிப்பட்ட உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் புற்றுநோயாளிகள் அந்த நோயிலிருந்து மீண்டு வருவதோடு மிக நீண்ட காலம் வாழ முடியும்.